அப்பல துணை நடிகர் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் மரணம் அடைஞ்ச செய்தியானது சோசியல் மீடியாவில வெளியாகி ரொம்பவே அதிர்ச்சியை கிளம்பியிருக்கு அந்த நடிகர் யாருன்னு வாங்க இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கல்வி உதவி செய்வதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் டிரெஸ்டூ ஒன்று ஆரம்பிச்சு அப்புறம் மருத்துவ உதவிகள் அவசியம் தெரிய வந்தது இறந்து போன துணை நடிகர் பிரபுவை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க சமூக சேவகர் உமாதான் ஆறு மாசத்திற்கு முன்னாடி அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க தங்குறதுக்கு வீடு வாசல் இல்லாமல் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பிரபு படுத்திருக்கிறார் நடிகர் சங்கத்தின் துணை நடிகருக்கான உறுப்பினர் கார்டு ஆதார் கார்டு உட்பட அவரது அடையாள அட்டைகளை பஸ் ஸ்டாண்டில் திருடி போயிருக்காங்க அதன் பிறகு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆலை மாறி போய் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லே கிடந்திருக்காது அப்போ தான் அவர் சமூக சேவகர் கண்ணில் பட்டிருக்காங்க பிரபுவுக்கு பூர்வமாக பாண்டிச்சேரின்னு சொன்னாங்க அவருக்கு அண்ணன் தம்பிகள் இருந்தும் யாரும் அவரோடு தொடர்பு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு பிரபுவோட நண்பர் பழனியப்பன் என்பவர் மூலமாகத்தான் இவர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பிரபு படிக்காதவன் உட்பட நிறைய படங்களை நடிச்சதுன்னு உமா அவங்களுக்கு தெரிய வந்துள்ளது பிரபுவ ரொப்பவே எனக்கு தெரிய வந்ததும் அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனோம் ராமச்சந்திரா மருத்துவமனையில் தான் அவரை அனுமதித்தோம் அங்கே அவருக்கு வாய்ப்புற்று நோய் இருக்கிறது தெரிய வந்துச்சு அதுவும் நாலாவது கட்டி கேன்சர் சொல்லிட்டாங்க ஹீமோ தெரப்பி கொடுக்க பார்க்காம் தொடர்ந்து சிகிச்சை இருந்தான்னு அதிகபட்சம் இன்னும் ரெண்டு வருஷம் உயிரோட இருப்பாங்கன்னு என்ன நல்லாவது கட்டத்துக்கு பிறகுதான் என்னாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குணப்படுத்த முடியாது என்று சொல்லிட்டாங்க நேற்று காலையில அவர் தவறிட்டான்னு செய்து கேள்விப்பட்டதும் மனசு கஷ்டமாயிடுச்சு உடனே நேர்ல போய் உள்ள ஆட்களை உமா பழனி அப்பா அவங்களை வர சொல்லிட்டு அங்க போனேன் மொத்தமா அஞ்சு பேர் தான் போயிருந்தோம் அதுல ஒருத்தர் பார்வையிட்டரும் அப்புறம் மாத்தூரில் இருக்கிற மயான பூமியில் அவரது இறுதி சடங்கை பண்ணலாம்னு முடிவு செய்தோம் பிரபுவை இந்து என்பதால் அவரது முறைப்படி செய்த நினைத்தோம் இறுதி சடங்கு முறைகளை எல்லாம் உமா செய்து வைத்தாங்க கடந்த ஆறு மாசமாக பிரபுவை நான் தான் கவனிச்சுக்கிட்டேன் இந்த ஆறு மாசத்துல அவர் விசாரித்த ஒருத்தர்கிட்ட இருந்து கூட எனக்கு எந்த போனும் வந்ததே இல்லை அவர் மருத்துவமனையில் ஹோம்னு இருந்து கூட யாரும் அவரின் நண்பர்கள் சொல்லி வந்து நலம் விசாரித்ததே இல்லை யாருக்குமே இப்படி ஒரு நிலை வரக்கூடாது பிரபுவை நல்ல முறையில் அவரது சம்பிரதாயத்தோடு இறுதி அஞ்சலியும் மரியாதை செலுத்திட்டோம் என்று ஒரு வழியும் வேதனையும் இருந்து கஷ்டப்படுறதை விட அவர் இறந்து ஒரு விதத்தில் அவருக்கு நல்லது நான் நினைக்க வேண்டியிருக்கிறது கண்களின் ஈரம் கசிவது துயரத்தில் என்று இமான் கூறியுள்ளார் இந்த செய்தியானது வெளியாகி இமான் அவர்களுக்கு பாராட்டப்பட்டு வருகிறார்